यस्य वाग्गुर्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अनादेर्निस्सीम्नो दुर्जजलधैर्यन्नरुपमं विदुः प्रायश्चित्तं यदुरघुधुरीणाशयविदः तदारम्भे तस्यागिरमवदधानेन मनसा प्रपद्येताम् एकां श्रीमुखलनाथस्य महिषीं समस्तजननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिवरूपिणीं विश्वान्तरन्धतमसक्षपणप्रवीणौ विद्योहुतमाननखरेन्दुमयूखजालैः विख्याततामरसशङ्करथाङ्गचिह्नौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। शतमुखमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्की सान्द्रवात्सल्यसिन्धुः अलकभिः स्रभिः स्रग्भिराकृष्टनाथ विलसति हृदिगोदा विष्णुचित्तात्मजानः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिगतशिरस्सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सुजनिकलितं यापलाप्यत्यभुङ्क्ते कोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः। उन्दु मदहळित्रन् वोडाददोळ्वलियन् नन्दगोपालन् मरुमहळेन पिन्नाय् கண்டங்கமழும் குழலி கடஜரவாய் வந்தெங்கும் கோழியழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தாறு விரலி உண்மை துணன் பேர் பாட மறைக்கை மறைக்கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். தோழிமார்களை எல்லாம் எழுப்பிவிட்டுட்டு இங்கே நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு எல்லாரும் வந்திருக்கா. அந்த திருமாளிகையில் வாசற்காப்பானையும் தோரண வாசல் காப்பானாக இருந்தவர்களையும் எழுப்பிவிட்டு நந்தகோபாலர் யசோத பிராட்டி கண்ணன் பலராமர் இப்படி எல்லாரையும் எழுப்பிட்டு இப்போ கண்ணனை எழுப்புறதுக்கோசரம் மறுபடியும் இதை பாசுறோம். இந்த இவெல்லாம் எழுப்பினா நந்தகோபுரம் எழுப்பினா நந்தகோபுரம் நீ போய் அடுத்த கட்டில் படுத்துட்டுருக்கிற நீ உள்ளே போன சொல்லி படுத்துட்டுருக்கிற யசோத பிராட்டின்னு அனுப்பிச்சிட்டேன். யசோத பிராட்டியை எழுப்பினா அவளும் இவள் பெண்கள் படுற கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியுமான அப்படின்னால இவளுடைய சிரமத்தை தெரிஞ்சு அவளும் நீ போய் கண்ணனை எழுப்புன்னு சொல்லிட்டார். கண்ணனை போய் எழுப்பியிருக்கா. கண்ணன் என்ன பண்ணிட்டார், வாய்மூண்டே இருந்திருக்கார். வாய்மூண்டே இருந்ததுனால ஒரு கால் பலராமரை எழுப்பார், இவளை எழுப்பினா இவரை எழுப்பினது தப்போ என்னமோன்னு நினச்சிண்டு அதுக்காக பலராமரை போய் எழுப்பினார். அந்த பலராமனை எழுப்பினாலும் கண்ணன் நேர்ந்திருக்கலையா. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு யோசனை பண்ணி பார்த்தாலாம். யோசனை பண்ணி பார்த்த உடனே இந்த எம்பரமும் கண்ணனிடத்துல இவாள்லாம் சரணாகதி பண்ணுறவா. இந்த சரணாகதி பண்ணச்சே புருஷகாரம் இல்லாத சரணாகதி பண்ணாக்கா அது பலிக்காது, அதை பெருமாள் ஏற்றுக்க மாட்டார். இப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் இவரை கண்ணனை எழுப்பியிருக்கணும். அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை எழுப்பாததுனால இவாளுடைய காரியம் கண்ணன் எழுந்திருக்கிறதுன்ற ஒரு பலம் இருக்கு. அந்த பலம் இவளுக்கு சித்திக்கலை. அதுக்காக தான் இவா நப்பின்ன பிராட்டியை எழுப்பி புருஷகார பூத்தியாக இருந்துருக்கிற நப்பின்ன பிராட்டியை எழுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கண்ணனை எழுப்பணும், அவள் மூலமாக எழுந்து அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கு தரணும் என்பதற்காக நப்பின்ன பிராட்டியை எழுப்புறாள் இந்த பாசுரத்தினால. இதில் பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்போ இருக்கோ சரணாகதியில் அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பண்ணுற சரணாகதிக்கு தான் பலன்றது கிடைக்கிறது. பிராட்டியை முன்னிட்டு பிராட்டி இல்லாமல் வெறும் பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணாக்கா அது பலிக்கலை. அதுக்கு எத்தனையோ திருஷ்டாந்தங்கள்லாம் இருந்துருக்கு. ஆகையால் இந்த பிராட்டியை புருஷகாரமாக வரிப்பதற்கு எதனா காரணம் வேணுமா, வேற எதனா வேணுமா, பெருமாள் அடைவரத்துக்கு
பிராட்டி பொருட்காரம் வேணுன்ற மாதிரி பிராட்டி அடையிறதுக்கு வேற ஏதான சாபம் வேணுமா கேட்டேன். அதுக்கு வியாக்கியானத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, நெருப்பை ஆற்றுவதற்கு தண்ணீர் வேணும், தண்ணீரை ஆற்றுவதற்கு இன்னொரு தண்ணீர் தான் வேணுமே தவிர வேற ஒண்ணும் பதார்த்தாந்தரம் தேவையில்லை. இது நெருப்பு சுட்டுன்றிருக்கு, அந்த சுட்டுன்றிருக்கிற நெருப்பை ஆற பண்ணோம்னாக்கா அதுக்கு ஜலம் இருந்தாக்கா அது நெருப்பினுடைய சுடுகையை தணிச்சு விடலாம். இந்த தண்ணீர் ஆத்துறதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதுலேயே ஜலம் குத்தினாக்கா அது தண்ணீர் இதுவாயிடுறது. அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சம் வேணும்னாக்கா அதுக்கு பிராட்டி கட்டாட்சம் அனுகிரகம் இருந்தாலே போறோம், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்றது. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் வேணும்னாக்கா அதுக்கும் சத்சங்கம் சதாச்சாரிய கட்டாட்சம் என்கிற ரீதியில் இதெல்லாம் தேவைப்படுறது. இந்த சத்சங்கத்துக்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது பாகவதத்தில். பிருத்து மகாராஜா சொல்றார், தேஷாமகம் பாத சரோஜரேணும் ஆர்யா வகே ஜாதி கிரீட்டமாயுகும் என் நித்யதா பிப்ரதா சுபாபம் நசத்யமம் சர்வகுணா பஜந்தி. சங்கமக்கலு சாதுனாம் உபயேஷாஞ்ச சம்மதாம் எத் சம்பாஷண சம்பிரஷ்னா சர்வேஷாம் விதனோதி சம். பாகவதத்தில் சொல்லிருக்கு, தேஷாமகம் பாத சரோஜ ரேணும் ஆர்யா வகேஜ ஆதி கிரீட வாயுஹு. என்னுடைய கிரீட்டத்துக்கு மேல, கிரீட்டம்ன்றது தான் இந்த நாட்டிற்கே ராஜா என்பதை வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கு, சூச்சிப்பிக்கிறதாக இருந்துருக்கிறது அந்த கிரீட்டம்ன்றது. அந்த கிரீட்டத்தில் பாகவதாளுடைய திருவடித்தூளை நான் வச்சுக்கிறேன்னா பாத சரோஜ ரேணும் ஆர்யா வகந்தி. எதுக்காக தெரியுமா, எம் அந்த பாத சரோஜ தான் என்ன பண்ணுறது, நித்தியதா பிப்ரதாசு பாப்பும் நசத்தியமும், நாம் நித்திய நித்தியம் பண்ணிட்டு இருக்கிற பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருந்துருக்கு. அந்த பாப்பம் போகிறதோட மாத்திரமில்லை, நமக்கு எல்லா குணங்களும் வருது. ஆகையால் நமக்கு இந்த எம்பெருமானுடைய அடியார்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுடைய திருவடிப்பட்ட திருவடி தூள் நம்ம சிரசா தரிக்க வேண்டியது என்பதாக சொல்லுகிறார். அதே மாதிரியாக சாதுக்களோடு கணக்கு நாம் சேர்ந்தோமானாக்க இது எல்லா விதத்திலையும் நல்லது என்பதாக சொல்லுகின்றார். அந்த சாதுக்களோட பேசுறது, அவளோட பிரஷ்னம் பண்றது, குசல பிரஷ்னம் சௌச்சமானு கேட்கறது, இதெல்லாம் நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி இந்த சாது சமாகமும்தான் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை நம்ம மேல ஏற்படும்படியாக பண்ணுகிறது. இப்போ எந்தெந்த இடத்துல சரணாகதி இருக்கோ, சரணாகதிக்கு பலன் கிடைச்சிருக்கோ, அந்த இடத்தெல்லாம் பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்துதான் கிடைச்சிருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. லக்ஷ்மணன் என்ன உம்பியும் நீயும் உறங்கேல் என்பதாக பலராமரை எழுப்பினா, இந்த பலராமரை எழுப்பினா பலராமர் வாய்மூண்டு இருந்திருக்கேன். போன அவதாரத்தில் ராம அவதாரத்தில் இதே பலராமர் கிருஷ்ண லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணார். லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணச்சே அந்த ராமனிடத்தில் சரணாகதி பண்ணார். அந்த ராமனிடத்தில் சரணாகதி பண்ணாலும் பிராட்டியினிடத்துல தான் சரணாகதி பண்ணாரே தவிர, வெறும் பிராட்டியை பொருட்காரமாக வச்சுட்டு தான் பண்ணாரே தவிர வெறும் ராமனை சரணாகதி பண்ணலை. அங்கே அவருக்கு பலன் கைங்கரியம் தான், காட்டிலையும் அந்த ராமருக்கும் சீதைக்கும் கைங்கரியம் பண்ணுறது தான் பலன். அந்த பலனை எப்படி அடைஞ்சார், சப்ராது சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதா மூவா சாத்தியசாஹா ராகவஞ்ச மகாவிரதம். ராமனுடைய திருவடியில் அப்படியே விழுந்தார், விழுந்து பிரார்த்தனை பண்ற, ராமர் காட்டுக்கு போறேன்னு தானும் காட்டுக்கு வரேன்னு சொல்றதான். ராமர் திருவடியில விழுந்துட்டு பக்கத்துல இருக்கிற சீதையை பார்த்து லக்ஷ்மணர் சொல்றான், சீதா முவாச்சாத்தியசாக ராகவஞ்ச மகாவிரதம் என்பதாக. சீதையை சொல்ற, ராமனையும் பார்த்து சொல்ற, அந்த உமையின் தொகையினால ராமனுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ், அந்த முதல் இது வந்து முக்கியத்துவன்றது சீதா பிராட்டிக்கு தான் வருது. குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியன் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தத்ரதார்த்த பிரகல்பதே, உங்களோடு நான் பின்தொடரும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும், உம்மை நான் பின்தொடர்ந்து உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு எனக்கு அனுமதி தானம் பண்ண வேண்டும், இது பண்ணால் நான் கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி நான் கிருதார்த்தனாக ஆவேன், அதில் ஒன்றும் தப்பே ஒன்றும் இல்லை, இதில் இது ரொம்ப சாதாரண விஷயம்தான் என்பதாக சொல்லுகின்றது.
நீ என்ன மாதிரி கைங்கரியம் பண்ணுவேன்னு ராமர் கேட்கிற மாதிரி இருக்குன்னு இருக்கான். அதுக்கு பதில் சொல்றார் லக்ஷ்மணன், பவான்ஸ்துதா வைதேஹ்யா கிரிதானுஷு தம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்கதே. நீயும் சீதா பிராட்டியும் மலை முகடுகளிலே சுவேச்சையாக இருந்து கொண்டு நீங்க பாட்டுக்கு அதை கழிக்கலாம். அப்படி கழிக்கச்சு நான் உங்களுக்கு முயற்சிண்டும் தூங்கின்னு இருக்க செய்யும் என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்றேன் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால அந்த இளையாழ்வானுடைய சரணாகதி, லக்ஷ்மணருடைய சரணாகதி பலன் அடைந்ததற்கு காரணம் அந்த பெரிய பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலதான். இதே மாதிரி சுக்ரீவன் கிஷ்கிந்தா காண்டத்துல ராமனிடத்துல சரணாகதி பண்ற, எதுக்காக? தன்னுடைய மனைவியை மீட்டு கொடுப்பதற்காக. அப்பவும் அப்ப சீதையே இல்லையே, எப்படி அவர் சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் புருஷகாரம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த சீதா பிராட்டியை ராவணன் தூக்கிண்டு போகச்சு சீதா பிராட்டி தன்னுடைய பூஷணங்கள்லாம் ஒரு அந்த மேல் உத்திரியத்துல அதுல முடிச்சு போட்டு கீழே போடச்சே அது சுக்ரீவன் கையில விழுந்தது. அந்த சுக்ரீவன் கையில விழுந்ததுனால அந்த சுக்ரீவன் அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்றவனாக ஆறான். ஆகையாலதான் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான் சுக்ரீவன் பண்ண சரணாகதியும் பலன் அடைஞ்சது. அதே மாதிரி சிறிய திருவடி அங்க போய் அசோகவனத்துல தேடுறார், எங்க தேடினாலும் கிடைக்கல சீதா பிராட்டி. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாயன்னு ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு எல்லாருக்கும் வந்தன சொன்னார், கூடவே சீதா பிராட்டிக்கும் தெய்வீகத்தின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டிக்கும் கூடவே அந்த நமஸ்காரம் பண்ணார். அந்த சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சொல்லி சொன்னார், சீதா ஆசிரிய தேஜஸ்வி என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த பெருமாள் அந்த சீதா பிராட்டின் சொல்லச்சே தன்னுடைய சொரூபத்தை கசனம் பண்றார், சொல்றார் தான் ராமனுக்கு அடிமை என்பதாக சொல்லுகின்றார். தூதோகம் தூதோ ராமஸ்ய என்பதாக சொல்லுகின்றார். தாசோகம் கோசலேந்திரஸ்ய, நான் கோசல ராஜாவினுடைய தாசன் சேஷபூதன் அடிமை என்பதை சொல்லுகின்றார். இதனால அவருக்கு ஏற்பட்ட பலன் என்ன? சீதா பிராட்டியை பார்த்ததுனாலையும் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட பலன் ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்பதாக, பிராட்டியை அணைகிற கையினாலே அந்த குரங்காக இருந்திருக்கிற வானரமாக இருந்திருக்கிற ஹனுமாரை அணைத்துக் கொள்ளுகிறார். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து, இது எல்லாத்தையும் தன்னையே கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார் ராமர் என்றார். அந்த பலத்தை அடைந்தார் என்பதாக சொல்கின்றார். ஆகையால எப்பவும் சரணாகதின்னு வந்ததுன்னாக்கா அந்த சரணாகதியில வரைச்சு பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி பண்ணணும் என்பதா சுவாமி தேசிகன் ஞாச திலகத்துல சாய்கிறார். அநாதீர் நிசீம்னோ துருத ஜலதேர் என் நிருபமும் விது பிராய சித்தம் எதுருகு துரீணாசய விதா ததாரம்பே தஸ்யாகிரம் அவதானேன மனசா பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீயமகலநாதஸ்ய மகிஷீம். அநாதேர் நிசீம் நகா துரித ஜலதேஹே என்னொருபமும் விது பிராய சித்தம். இது நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்க, இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது இல்லை, இது எத்தனையோ நாளாக அனாதியாக இருந்துட்டு இருக்கு. சரி, எவ்வளவுக்கு எத்தனை அந்தமானா இருந்துட்டு இருக்கா, ஆதி இல்லாட்டா போட்டோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துல பார்த்தாலும் அந்த பாப்பத்தினுடைய முடிவு அந்த சமுத்திரத்தினுடைய முடிவே தெளிவே இல்லையா? அது இப்போ இதுக்கு பிராயசித்தமாக இருந்துருக்கிறது. இதுக்கு பிராயசித்தம் எப்பேற்பட்ட பிராயசித்தம், அது அந்த பிராயசித்தத்துக்கு ஈடான பிராயசித்தம் இன்னொன்னு கிடையாது. அந்த பிராயசித்தத்தை ராமன் கிருஷ்ணாவதார பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் வெளிப்படுத்தினார் அந்த சரணாகதின்றத. அப்போ அந்த சரணாகதிக்கு முன்ன செய்ய வேண்டியது ததாரம்பே தஸ்யா கிரமவதானே நமனசா. யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவெல்லாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணாள்னாக்க அப்பதான் அவர் வார்த்தை அவள் வார்த்தை தான் பெருமாள் கேட்கிறபடினால அந்த சரணாகதி சஃபலமாக ஆறுது. அப்போ அந்த அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாரை பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீய மகிழநாதஸ்ய மகிஷியும் என்பதாக சொல்லுகின்ற அந்த விம்பரவானுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற பிராட்டியை சரணமாக அடைகிறேன் என்பதாக சாய்கிறார். ஆகையால பெருமாள் செய்யறதெல்லாம் அவளிடம் கேட்டு அவன் தான் சொல்றான், அவனிடம் கேட்டு அவனிடமே சொல்கிறார்.
அன்புடன் நின்னொடு அவதரித்தருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கு நின் திருவே. அந்த பிரிபிராட்டியரை பத்தி சுவாமி அருளி செய்கிறார். ஆகையால பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க அந்த இடத்துல வரைச்சு சரணாகதி பலிக்காது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு ஒரு வெதிரேக திருஷ்டாந்தம், எதிர்மறையான ஒரு திருஷ்டாந்தம். சூர்பனுக்கு போற சூர்பனுக்கு பிராட்டிய திரஸ்காரம் பண்ணிட்டு அந்த அவளை போய் பெருமாளை அடையணும்னு அவ பாக்குறான். அந்த திரஸ்காரம் பண்ணினதுனால, பிராட்டிய திரஸ்காரம் பண்ணினதுனால அவள் எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல என்னதான் பிரார்த்தனை பண்ணா கூட ராமனிடத்திலிருந்து பலன் அடையல, அந்த சரணாகத்தினுடைய பலத்தை அடையல. இதுதான் சூர்பனகைக்கு ஏற்பட்டது. ராவணன் பெருமாளை விட்டுட்டு வெறும் பிராட்டியின் இடத்துல போனா அவனாலையும் அடைய முடியல. விபீஷணன் அந்த பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரையும் முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணதுனால அவரால் அடைய முடிஞ்சது. ஆகையால இதுதான் பெரிய விஷயம். இப்போ நப்பிண்ணை பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ற, இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. நித்திய விபூதியில ஸ்ரீபூமி நீளான்னு மூணு பேரும் இருந்துட்டு இருக்கா, வியூகத்துல ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா, ஸ்ரீதேவியும் பூதேவியும் மாத்திரம். ராமாவதாரத்துல பெரிய பிராட்டியார், வராக அவதாரத்துல பூமி பிராட்டியார். இப்படி கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் திருவாயர்பாடியில எழுந்திருந்த வரைக்கும் நப்பிண்ணை பிராட்டி தான் புருஷகாரமாக இருந்துட்டு இருக்கா என்பதாக சொல்றார். இதையே ஆழ்வான் அருளி செய்கிறார் சுந்தரபாகத்துவத்துல. ஹே சுந்தரை கதர ஜன்மனி கிருஷ்ணபாவே த்வே மாதரௌ ச பிதரௌ ச குலே அபி த்வே ஏகக்ஷணாத் அனுகிருஹீதவதஃ ஃபலந்தே நீலாகுலேன சதிருஷீ கில ருக்மிணீ ச. வா சுந்தரபாகு, உமக்கு ஒரே ஜென்மத்திலேயே ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா ரெண்டு குலம், ஒரு க்ஷத்ரிய வம்சம் ஒரு ஆயுர் வம்சம், இப்படி ரெண்டு இருந்துருக்கு. இது மாத்திரம் இல்லை, நீலாதேவி ஒத்து இருந்துருக்கா, ருக்மிணி பிராட்டி இருந்துருக்கா, அந்த குலத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துருக்கா, ரெண்டு பேர் இருந்துருக்கா. ஆகையால பிராட்டி அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லைன்னாக்க எந்த காரியமும் சஃலமாகாதுன்றது நல்லா தெரிஞ்சின்றவாளா இருக்கிறபடினால இவா எல்லாரும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இதை சொல்லுகின்றார். சதிர் மா சதிர் என்பதாக சொல்லுகின்றார். வைஷ்ணவனுக்கு வைஷ்ணவனோட ஒரு சம்பந்தம் வந்ததுன்னாக்க அது ஒரு சதிர். அதனால பகவானுக்கு அவனிடம் பிரீத்தி உண்டாறது இருக்கு பாருங்கோ, அது மா சதிர் என்பதாக சொல்லுகின்றார். பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் ஆழ்வார் தெருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்பதாக அருளை செய்கின்றார். பார்க்கச்சேயே அந்த பிராட்டி தான் கண்ணில் தம்படுறார். அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையே சேவிக்கிறார். அந்த கடைசியில முடிக்க செய்யும் பூமேல் திருன்னு சொல்லிட்டு பிராட்டியை சொல்லிதான் முடிக்கிறார் அந்த திருவந்தாதியில. ஆகையால எல்லா விஷயத்திலையும் பிராட்டியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை அடையணும்ன்றது நன்னா தெரிஞ்சின்றவர்களாக இருக்கிறதுனால திருவாயர்பாடியில இருந்திருக்கிறவா இவா முதல்ல போய் இந்த பாசுரத்தினால நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புறாள் என்று சொல்லணும். இந்த மோட்சார்த்த பிரபத்தியில பெரிய பிராட்டி தான் புருஷகாரமா இருந்துட்டு இருக்கா. ராயசித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்தவே மாமேகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் பிரதேது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்துல கோகுலவாசம் பண்ண வரைக்கும் நப்பிண்ணை பிராட்டி தான் அந்தரங்க போதையாக இருந்துட்டு இருக்கப்படினால அவளை முன்னிட்டு கொண்டே எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வியவஸ்தையை அப்படியே பின்பற்றினார்கள் இவர்கள். உந்து மதகளிற்றன், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். இந்த நந்தகோபாலனுக்கு உந்து மதகளிற்றன்றதும் ஓடாத தோல்வலியன் என்பதும் இரண்டு விசேஷணங்கள் அடைமொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது உந்துகின்ற மதகளிற்றன் என்பதாக. இதற்கு அர்த்தம் மத்த கஜம் போல பலத்தை உடைத்தவன் என்பதாக சொல்லுகின்றார்.
மத்தகரங்களோட பொருதும்படியான அதோடையே சண்டை போடும்படியான இருந்திருக்கிற ஒரு பலத்தை உடையவனாக இருந்திருக்கவன் ஒன்று மதகளித்தன் என்பதாக சொல்லுகின்றார். மதம் ஒன்று கணிர் போலே இருப்பவன், மதத்தை ஒன்றுகின்ற மதத்தை வெளிப்படுத்துகின்ற களிறு என்றால் யானை, அந்த யானையை போல உடையவனாக இருக்கிறானா, யானையைப் போல இருக்கின்றவனா. கண்ணன் எப்படி இருந்துருக்கார் அப்படின்னா, கண்ணன் நடந்து போறது ஒரு யானைகள் நடந்து போறதா மாதிரி இருந்துருக்கான். கண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகு வருதுன்னாக்கா, அதுக்கு காரணமாக இருந்துருக்கிற நந்தகோபுரனும் உந்து முதலித்தன் என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, உந்து முதலித்தன் நிறைய கஜாந்தமான ஐஸ்வர்யத்தை உடையவன். யானை கட்டி போரடிப்பது என்பதாக சொல்லுவார்கள். அதாவது யானை கட்டி போரடிப்பதுன்னா அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கணும். அந்த யானைய அந்த இப்பதான் மிஷின் வந்துருக்கு, தம்பாட்டுக்கு பயிர் வேற நெல் வேற தானா ஒரே நிமிஷத்துல கட் பண்ணி கொண்டு மூட்டை பிடிச்சு தானா வச்சுடுறது. அந்த காலத்துல அறுவடை முடிஞ்ச பிற்பாடு அது அது போ களம்னு சொல்லுவாத்த, அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த நெல்லெல்லாம் உதிர்றதுக்காக அந்த மாடுகளை பனை அடிக்கிறதுன்னு சுத்தி சுத்தி வரும்படியாக பண்ணுவா. அது ஆன பிற்பாடு அதை உதறினாக்க நெல்லெல்லாம் அதுல கீழே கொட்டிடும், அந்த நெல் இது பண்ணுவா. மாடெல்லாம் மெரிச்சு போராதான், ஏன்னா அவ்வளவு அந்த பயிர் செழிப்பு இருக்கிறதுனால. யானை கட்டி போரடிப்பது என்பதாக சொல்லுகிறது. அந்த யானையை கட்டுறதுன்னாக்கா யானை கட்டி தீனி போட முடியுமான்னு இந்த காலத்துல சொல்லுவோம். ஆனா யானையை கட்டியும் தீனி போடுற அளவுக்கு சாமர்த்தியம் உடையவர்களாக ஐஸ்வர்யத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் நந்தகோபன் என்று அந்த கோபர்களுடைய தலைவனாக இருந்திருக்கிற நந்தகோபருக்கு உண்டான பெருமையை சொல்லுகிறார். ஒன்று மதகளித்தன். நந்தகோபுரம் வசுதேவரும் ரொம்பவும் இணைபிரியாத நண்பர்களாம். இவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்ததுனால வசுதேவருக்கு நிறைய யானைகள்லாம் இருந்துதான். அவர் வசுதேவர் அந்த ஜெயில இருக்கச்சே அவருடைய யானைகள் மொத்தத்தையும் நந்தகோபர் அழைச்சும் வந்து இங்க ரட்சணம் பண்ணேறான். மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே உகழ்நகையீர் வந்து காணீரே. மத்த களிற்று வசுதேவர் தம்முடை என்பதாக சொல்லுகின்ற அப்போ இவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்லும்படியாகவும் இருக்கு. ஒன்று மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன், ஓடாத தோல் வலியன். அந்த நந்தகோபுருடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்றார். தோல்வலியன் தோல்வலியை உடையவராக இருந்திருக்கிறவர். அவர் எப்பேற்பட்ட பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்கார் பார்க்கணும். நாகாரைத்து சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதா என்பதாக சொல்லுகின்றார் ராமாயணத்துல. ராவனுடைய தோளை பற்றினவர்களுக்கு அங்க புலியானா போட்டோம் சிங்கமானா போட்டோம் எதை பத்தியும் பயமே வரதில்லையாம். ஏன்னா நம்ம பக்கத்துல இந்த இடத்துல ராமர் இருந்துருக்க ராமரை மீறி இது என்ன பண்ணிடும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த க்ஷத்ரியனுக்கே உண்டான ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டேன். சௌரியம் தேஜோ திருதிஹி தாட்சியம் யுத்தே தாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச க்ஷாத்ரங்கள் மஸ்வபாவஜம். நல்ல வீரத்தோட இருந்துருக்கு, தேஜஸோட இருந்துருக்கு. அதோடு இல்லாமல் ஒரு யுத்தேச்சாப்யபலாயனம், யுத்தத்திலே புறமுதுகிட்டு ஓடாமல் இருப்பது, தானம் எல்லாருக்கும் கொடுப்பது, ஈஸ்வரத்துவம் எல்லாருக்கும் தலைவனாக இருப்பது, இதெல்லாம் வந்து சாத்திரம் கர்ம சுபாவஜம், இதெல்லாம் க்ஷத்ரியர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இவர் நந்தகோபலும் திருவாயர்பாடியில ஆயர்குலத்துல இருந்தா கூட திருவாயர்பாடிக்கு தலைவராக இருக்கின்றபடினால உடையவராக இருந்திருக்கார். ஓடாத தோல் வலியன், இவருடைய தோல் வலிமையினாலே கண்ணன் செய்யக்கூடிய அதீதமான செயல்களினாலே வரக்கூடிய பயம் இருக்க, ஐக்கியர்களுக்கும் ஆயர்களுக்கும் இருக்கிற பயம் இருக்க, அந்த பயத்தை போக்கடிக்கிறதாம்.
எருதுகளோடு பொருதி ஏரமிலோ பாயி கண்ணம்பி கருதிய தீமகள் செய்து கஞ்சல் கொடுபாய் தெருவி மகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய். வசுதேவருக்கு ஒரே பயமா இருந்துட்டு இருக்கோம். அந்த திருவாயர்பாடியில கொண்டு விட்டுட்டுமே கம்சனா எவ்வளவு கீழா போன முடியுமோ அவ்வளவு கீழா போறவனாச்சே என்ன பண்ணுவாளும் தெரியலன்னு நினைச்சுட்டு இருக்காளாம். ஆனா பெருமாள் பண்ற காரியமும் எருதுகளோடு பொருதி ஏத மூலோபாய்கான் நம்பி கருதிய தீமகள் செய்து கஞ்சனை கால் கொடுபாய்ந்தாய். ஏ ஒரு எருது ரெண்டு எருது இல்ல, ஏழு எருதுகளோட சண்டை போடுறேன். எதுக்காக? நப்பினை பெறுவதற்காக, நப்பினை பிராட்டியை பெறுவதற்காக. எத்தனையோ தீமைகள் எல்லாம் செய்யறான். கஞ்சனை கால் கொடு பாய்ந்துன்னு, கஞ்சனை அவன் காலால எட்டு அந்த காலால பிடிச்சுண்டு, காலை பிடிச்சுண்டு கஞ்சனை கம்சனை அழித்தவராக இருந்திருக்கவர். இப்படி இருந்திருக்கிறவன் சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்றவன். அந்த மல்லர்களோடையும் கூட சண்டை போட்டு அவர்களையும் அழிக்கும்படியான வல்லமை படைத்தவனாக இருந்திருக்க, இப்படிப்பட்ட புஜ பலம் கண்ணனுக்கு எப்படி வந்ததுன்னா அந்த நந்தகோபுரோட கூட சேர்ந்ததுனால தானோ. ஓடாத தொல்வலியன் கண்ணன் என்னென்ன தீமைகள் செய்தான்? கண்ணில் மணர் கொடுதூவி காலினால் வாய்ந்தனை என்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு வரால் முறைபடுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்னாய் கண்டாரோடே தீமைகள் செய்வாய் வண்ணமே வேலை எதுப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். யசோதை பிராட்டி கண்ணனுக்கு ஒரு ரக்ஷா பண்றதுக்காக கூப்பிடுறார். கண்ணில் மலக்கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்று எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றனர். இவாளுக்கெல்லாம் கண்ணில் முடியும். இவா மணல்ல வீடு கட்டினாள்னா அதை காலால இடிச்சுடுற. காலால இடிச்ச பிற்பாடு ஏண்டா இப்படி பண்ற அதை கேட்டாள்னாக்கா அவ கண்ணில் மணலை தூவி அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற. இப்படிலாம் தீம்புகள் செய்கிறான் கண்ணன்னு இவா சொல்லி சொன்ன. இந்த கம்சன் திருவாயர்பாடியில நேர நுழையவே முடியல. திருட்டுத்தனமாக தான் போறான். பூத்தனையும் அனுப்பிக்கிறான், சகடாசுரன் அனுப்பிக்கிறான், வத்சாசுரன் அனுப்பிக்கிறான், அகாசுரனை அனுப்பிக்கிறான். அந்த மாதிரி பண்றானே தவிர நேர வந்து நந்தகோபுரோட மோத முடியலையா? என்ன அவருடைய பராக்கிரமம் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால அவரை சொல்ற, ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். இப்ப நாம என்னென்னலாம் சொன்னமோ இது மொத்தம் கண்ணனுக்கும் வருமா? எப்படின்னா, உந்து மதகளிற்றன், உந்து மதகளிற்றன். யானை எப்போதும் அபூர்வமாக இருந்துருக்கும். அதாவது அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இருந்துட்டு யானை வாசல்ல போச்சுன்னு வச்சுக்கோங்க, யானையை நாம தான் பார்த்துருக்கோமேன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்த யானை போற மணி ஓசை கேட்ட உடனே பசங்கள்லேருந்து பெரியவாள் வரைக்கும் வாசல்ல வந்து அந்த யானையை பார்ப்பா. அந்த மாதிரி எம்பெருமானும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதாக அலுப்பு செலுப்பு இல்லாமல் சேவிக்கக்கூடியவனாக இருந்துட்டு இருக்கவனா கண்ணன். யானை என்ன பண்ணும், தம் மேல ஏறணும் அப்படின்னாக்க அது காலை காண்பிக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் பெற வேணும் என்றால் அவருடைய திருவடி மாமேகம் சரணம் பிரஜான்னு அவர் திருவடியை காண்பிச்சுருக்கார் சீனிவாசம். யௌ தரிசி தௌ, அன்னைக்கு பார்த்தனுக்கு எந்த ரெண்டு திருவடிகள் தான் உனக்கு புகழ் என்று காண்பித்தேனோ அதே ரெண்டு திருவடிகள் தோ கீழே இருந்துருக்குன்னு பெருமாள் அந்த வரகஸ்தமாக திருவேங்கடமுடையான் அந்த திருவடியை காண்பிச்சுட்டு இருந்துருக்கேனா. அது அந்த திருவடியை நீ அடைஞ்சேனாக்க உனக்கு எல்லா பயத்திலிருந்தும் நீ தெளிந்து நீ சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் பெறுவாய் என்பதை சொல்லுகின்ற மாதிரி இருந்துருக்கான் அந்த பெருமாள் அந்த திருவடியை காண்பிச்சுட்டு இருக்கிறது என்பதாக. யானை தன்னை கட்டணம்னாக்க அதுக்கு சங்கிலி அதுவே கொண்டு வந்து கொடுக்குமா? எம்பெருமான கட்டுறதுக்கு வேற ஒன்றும் சங்கிலி வேணா, ரெண்டே ரெண்டு சங்கிலி போருமா? எட்டினோடு இரண்டினும் கயிற்றினால் கட்டி, எட்டுன்றது திருவஷ்டாட்சரம். அந்த திருவஷ்டாட்சரம் துவயமாகிற ரெண்டு செங்கிலி இருக்க இந்த மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவராக எழுந்துள்ள இருக்கார் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார்.
யானை மதம் பிடிச்சிருத்துனாக்கா பெண் யானையை கொண்டுதான் அந்த யானையை பிடிக்கிற வழக்கம். அதே மாதிரிதான் பெருமாள் தன்னுடைய சர்வ சுவாதந்திரத்தை காண்பிக்க ஆரம்பிச்சுட்டேருனாக்கா அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தினால தான் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும். யானை பக்கத்துல போனோம்னா பாகன் இல்லை, பாகன் இல்லாத போனா யானை மெரிச்சு விடும் நம்மள. பெருமாள் இடத்துல பாகன் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவா ஆச்சாரியாள், ஆச்சாரியாள் இல்லாத போனோம்னாக்கா பாகவத அனுகிரகம் நமக்கு ஏற்படாது. பெருமாள் கண்ணுல நாம பண்ண பாபம் தான் போடும், அதுக்கு சிக்ஷை தான் பண்ணணும்னு தோணுமே தவிர அவருக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னே தோணாதான். அந்த ஆச்சாரியாள்லாம் என்னை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறா பாருங்கோ, அப்பதான் அவர் வாய்மூண்டி இருப்பேரா. இப்படி உண்டு மதகளித்தன்னு சொல்றது எல்லாமே பெருமாளுக்கும் சொல்லும்படியாக இருந்திருக்கு. ஓடாத தோல் வலியன் என்பதாக சொல்லுகின்றார். பாகுச்சாயாம் அவஷ்டப்தோ எஸ்என் லோகோ மகாத்மனா என்று எந்த மகாபுருஷனுடைய தோல் நிழலிலே கீழ் அதன் கீழே உலகெல்லாம் ஒதுங்கி இருக்கின்றதோ என்பதாக சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட தோல் வலியன் அந்த தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். திருவரங்க தமுதனார் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனபே ஈண்டு வல்யோ நிகழ் தோறு உழல்வான் காண்த தோழண்ணல் தென்னத்தியோரர்கிழலினக்கீழ் புகுண்டவன்பாளன். அந்த எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டிருத்துனாக்க நமக்கு விசாரமே இல்லை. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமே ஈண்டு வல்யோ நிகழ்ந்தோர் உழல்வோம். எத்தனையோ எத்தனையோ பிறவிகளை நாம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிறவியிலையும் எத்தனையோ எத்தனையோ நாள்லாம் நாம இருந்திருக்கோம். ஆண்டுகள் நாள் நாட்கள் திங்கள் மாசம் இப்படி எத்தனையோ இருந்திருக்கும். அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் கிடைச்ச உடனேதான் நமக்கு எல்லாம் ஓய்வுன்றது ஏற்படுறது. அந்த எம்பெருமானார் எப்பேற்பட்டவராக இருந்திருக்க காண்டகு தோல் அண்ணல் தன்னத்தையோரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன். காண்டகு தோல் அண்ணல் அந்த எம்பெருமானார் அந்த தேவப்பெருமானுடைய தோல் அழகு இருக்கு பாருங்கோ, அதை சேவிச்சுண்டா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குமா. அந்த காம்பீரியம் அந்த தோலினுடைய நெருங்கதாக இருந்திருக்கிற திருமார்பம் அந்த தோளும் அந்த அழகை எவ்வளவு நாய்வானா சேவிச்சுட்டே இருக்கலாமா. அந்த பெருமாள் எதிர வந்து நின்றோன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு பார்வை பார்க்கிற பெருமாள் பார்க்கச்சேயே நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் நடுங்கிடும். இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு என் எதிரியும் வந்து நிக்கிறியானேன்னு கேட்கிற மாதிரி இருக்குமா அந்த தேவ பெருமாளுடைய ஒரு காம்பீரியம். அப்பேற்பட்டவர் அவர். இங்க சொல்லச்சே ஓடாத தோல் வலியன், அவர் இப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவனாக இருந்திருக்கிறவன் தோல் வலியன். நந்தகோபாலன் நந்தகோபாலன் அவன் கோபாலனாக இருந்திருக்கான். இவர் ரட்சிக்கிறது பெரிய பணக்காரால தான் ரட்சிப்பாரா இல்ல நிறைய வாசாள தான் ரட்சிப்பாரா அப்படின்னா இல்ல, இடக்கை வழக்கை தெரியாத இருந்திருக்கிற திருவாயிர வாடியில இருந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பேரான் அந்த கோபாலன். திருவாயிரபாடியில இருக்கிறவளுக்கு இது மாடு மேய்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மாடு மேய்ச்சாக்க அந்த காலத்துல ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த மாடு மேய்க்கிறதுக்கு உண்டான கூலி என்னன்னாக்கா அந்த மாட்டுக்கோ கண்ணுக்கோ மாதிரி நெல்லு கொடுப்பா, அந்த நெல்லை வாங்குறது. அந்த நெல்லை வாங்கச்சே இது இப்போ இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திருவாயிரபாடி சமாச்சாரம் இதெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம காலத்துல ஒரு 40 வருஷம் முன்ன 35 வருஷம் முன்ன நாம எல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஊர்லயும் மாடு மந்தையா போய் மேய்க்கிறது, மறுபடியும் சாயங்காலம் திரும்பி ஓட்டிங் வர்றது, ஆற்றுல பால் கறக்கிறது, அதுக்கப்புறமா வெண்ணெய் கடையிறது, எல்லாத்தையும் நாம பார்த்துருக்கோம். இது இந்த பசங்கள்லாம் இப்ப கேட்டதுன்னாக்க இது ஒரு இமேஜினரியா ஒண்ணு தோணும். இது இப்படிலாம் ஒண்ணு இருக்குமா, என்ன மாடு ஓட்டிங் போவாளா, என்ன பண்ணுவா, இது அவ சொல்லச்சே சொல்றோம். இந்த மாடை திரும்பி ஓட்டிங் வரச்சு அந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் அவாத்துக்கு அதுவா அதுவா தானா போயிடும். அது எந்த வீட்டுல இருந்து அது போச்சோ அந்த வீட்டுல இருந்து யாரும் ஒன்னும் சொல்லவே வேண்டாம். அது அந்த மாதிரி எல்லாம் நாம பாத்துருக்கோம். நாம இப்ப இருக்கிற பசங்களுக்கு ஒன்னும் தெரியல போட்டோம்.
அந்த கூலி கொடுக்கச்சே என்ன பண்ணுவான், ஒரு ஆட்டுல இருந்து 10 மாடு ஓட்டிங் போனான்னாக்கா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு படி நெல் கொடுக்கறதுனாக்கா 10 படி நெல், அந்த 10 படி நெல் 1, 2, 3, 4, 5 சொல்லி 10 படி நெல் போட்டு கொடுத்தாக்கா அவர்களுக்கு அந்த திருவாயிற்பாடியில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை வராதான். எல்லா மாட்டுக்கும் உண்டான நெல் கொடுத்துட்டேன்றதுல நம்பிக்கை வராதான். அதுக்காக ஒவ்வொரு மாட்டுங்கிழியும் போய் நிற்பாளாம். அந்த வாழை பிடிச்சுட்டு இவர் நிற்பானா கூடையை வச்சுட்டு, இந்த மாட்டுக்கு இந்த ஒரு படி, அடுத்த மாட்டு வாழை பிடிச்சுட்டு இருப்பாளாம், இந்த ஒரு படின்னு கொடுக்குறவாளாம். இந்த மாதிரி 10 மாடு இருந்ததுன்னா 10 மாட்டுக்கும் 10 மாட்டு வாழையும் பிடிச்சி இந்த மாட்டுக்கு இது இந்த மாட்டுக்கு இதுன்னு தான் வாங்குற வாழை தவிர, அந்த 1, 2, 3 சொல்லி 10 மாட்டுக்கு உண்டான 10 படி நல்ல சேர்த்து வாங்கிக்கிறதுக்கு தெரியாத வாழாக இருந்திருந்தாளாம் அந்த காலத்துல. அப்படிப்பட்டவர்களையும் ரக்ஷணம் பண்றவராக இருந்திருக்கார். ஆகையாலதான் அவர் கோபாலன் என்பதாக சொல்லுகின்றார். நந்தகோபாலன் மருமகளே, அங்க நத்தின பிராட்டி இருந்திருக்கா, அந்த நத்தின பிராட்டிய கூப்பிடுறேன், கூப்பிடுச்சே நந்தகோபாலன் மருமகளே என்பதாக கூப்பிடுறேன். அந்த நந்தகோபாலன் மருமகளேன்னு எதுக்காக கூப்பிடுறேன், சாதாரணமா கூப்பிடலாமே, அங்க ஸ்ரீகும்பர்ன்றவருடைய பொண்ணு, அவ அப்பா பேரை சொல்லி கூப்பிடலாமே. அதுக்கு சொல்ற சீதா பிராட்டி தன்னை சொல்லிக்கச்சே, தான் யாருன்னு சொல்லிக்கச்சே சொல்றான், ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் என்பதாக சொல்லுகின்றான். நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, சத்ரு சைன்ய பிரதாபினஹா, சத்ரு சைன்யங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவராக இருந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு நான், துஹிதா ஜனகஸ்யாஹம், ஜனக மகாராஜருடைய பெண்ணு நான், வைதேகஸ்ய மகாத்மனஹா, மகாத்மாவாக இருந்திருக்கிற கர்மயோகியாகவும் இருந்திருக்கிற மகா பிரம்மஜானியாக இருந்திருக்கிற விதேக தேசத்து ராஜாவாக இருந்திருக்கிற ஜனகருடைய பெண்ணு நான், சீதேதி நாம நாமனாகும் பார்யா ராமஸ்ய தீமதா, சிறந்த அறிவாளியாக இருக்கின்ற ராமனுடைய மனைவின்னு மூணாவது வாட்டி தான் சொல்லுகிறார் சீதா பிராட்டி. அப்ப முதல்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்னுஷா தசரத சியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினஹா, தசரத சக்கரவர்த்தி கணக்கு இன்னைக்கு உயிரோட இருந்தேன்னாக்கா, உயிரோட இருந்தேன்னாக்கா, எனக்கு இந்த அசோகவனத்துல இந்த ராட்சசிகள் நடுவுல இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு ஏற்படாது என்பதை வெளிப்படுத்துகிறானாம். ஒரு குலஸ்திரீக்கு, பெண்களுக்கு எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ, கல்யாணம் ஆன உடனே அந்த புகுந்த வீட்டினுடைய பெருமையை தான் தன்னுடைய பெருமையாக சொல்லிக்கணும். கல்யாணம் ஆன பிற்பாடும் பிறந்தாத்து பெருமையை சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் அங்க சொல்றா சீதா பிராட்டி ஸ்னுஷா தசரதஸ்யாஹம்னு. அதே மாதிரியே தான் நப்பின்ன பிராட்டிக்கும் அந்த தன்னுடைய புகுந்த வீட்டினுடைய பெருமையை சொல்லுவதிலேயே ஆசை. அதற்காக இவளை கூப்பிடுச்சு நந்தகோபாலன் மருமகளே அப்படின்ற. நப்பின்ன பிராட்டி நப்பின்னபிராட்டிக்கு யசோதை அத்தை, அவர் நந்தகோபால அத்திந்தே. ஆகையால அத்தை, இது அத்தை பொண்ணு, அத்தை மாமா பொண்ணு, அந்த மாதிரி மாமா பொண்ணு அத்தை பிள்ளை கண்ணனும் நப்பின்ன பிராட்டியும் அவரை பார்த்து சொல்லுகின்றார், இவன் மருமகளே நந்தகோபாலன் மருமகளேன்னு கூட்டாச்சு. நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்ன உடனே கண்ணன் பிறந்த பிற்பாடு திருவாயிற்பாடியில ஒவ்வொருத்தருமே நந்தகோபாலனுடைய மருமகள் தான். ஆகையால நம்மளை கூப்பிடுறான்னு என்ன தெரியும் நமக்கு, ஆகையெல்லாம் வாய்முண்டே இருந்தாலும் அதுக்காக பெயர் சொல்லி கூப்பிடுறானா, நப்பின்னாய் என்பதாக, நப்பின்னாய் நீ கேந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். இந்த நப்பின்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருந்துருக்கு. இந்த நப்பின்னையும் கண்ணனும் மத்தியான வேலாம் குழந்தை மாதிரி விளையாடுவாளாம், ராத்திரியில பெருமாளும் பிராட்டியாட்டும் இருந்துட்டு இருப்பாளாம். ஆகையால அந்த நப்பின்னைக்கு ஒரு ஏற்றம். அந்த மத்தியான வேளில குழந்தையா இருக்கச்சு, குழந்தையாட்டம் விளையாடிட்டு இருக்கச்சு, நப்பின்னைய காண்பிச்சு கண்ணன் பிடிவாதம் பண்ணேன்னா கூட அவனையும் அழைப்பலாம் யசோத பிராட்டி. கண்ணன் நீராடுவதற்கு குளிப்பதற்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லி ஒரே பிடிவாதம் பிடிச்சிருந்தேறான். அந்த பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப, யசோத பிராட்டிக்கு எப்படியானா கூட்டி
கூட்டிங் வந்து அந்த கண்ணனையே குளிப்பாட்டணும்னு ஆசையாக இருந்தான். அந்த குளிப்பாட்டுறதுக்காக பிரயத்தனப்பட்டா இப்போ சொல்ற பூனை தொழிவு நெல்வோக்கு பொழுது இழைந்த பொன்மேனி காணப்பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டாறு வழிக்கும் பூனை தொழிவு நெல்வோக்கு. இந்த மாட்டு பின்னாடி போய் மாட்டு கூட்டா எல்லாம் போய் போய் கண்ணாவும் உடம்பு மொத்தம் அழுக்கா இருந்துருக்கான். பொழுது அழைந்த பொன்மேனி என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய திருமேனி இருந்துருக்கு, அது பொன்மேனி தான். அந்த பொன்மேனி புழுதி அழைந்ததாக இருந்துருக்கான். இப்படி புழுதியோடு சேர்ந்து இருந்தா கூட காணப்பெரிது முகப்பன், இப்படி இருந்தாலும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துருக்கான். என்னது உடம்பெல்லாம் ஒரு அழுக்காக இருந்துருக்கு, இந்த மாட்டு கொட்டாயில போய் கண்ணை அல்லாடிட்டு இந்த மாட்டோடையும் கண்ணோடைய அழிமுட்டு அழுக்கா இருந்துட்டு இதை பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாள். இப்படி கூட ஒண்ணு நடக்குமா அம்மாவுக்கு? கண்டிப்பா நடக்கும். இந்த காலத்துல பசங்கள்லாம் பவுடர் டப்பா வச்சுருக்கோம். அந்த பவுடர் டப்பா கீழே இருந்ததுன்னாக்கா அந்த பவுடர் டப்பா மொத்தத்தையும் கொட்டிவிட்டு உடம்பு மொத்தம் பூசிண்டு நிற்கும். அது பூசிண்டு நின்றாக்கா அது பாக்குறதுக்கே இதுவா இருக்கும். அந்த அம்மா பார்த்த உடனே இந்த பவுடர் எல்லாம் கொட்டி போச்சேன்னு அதை பத்தி நினைக்க மாட்டேன். இது உடம்பு மொத்தம் பூசின்னு நினைக்கிறத பார்த்துட்டு அதுல ஒரு சந்தோஷமா சிரிக்கலாம். அந்த மாதிரி யசோத பிராட்டி கண்ணனை பார்த்து இந்த மாதிரி புழுதி அடைந்து திரும்ப பொன்மேனியாக இருந்தா கூட காணப்பெறுது முகப்பன், எனக்கு என்னமோ அது சந்தோஷமா தான் இருக்கும். ஆகிலும் கண்டார் வழிப்பர், பாக்குறவாள்லாம் என்ன சொல்லுவா, இப்படி ஒரு குழந்தைய வச்சுருக்காள், உடம்பு மொத்தம் ஒரே அழுக்கு, அதுக்கு ஒரு குழந்தைன்னா குளிப்பாட்டி வச்சு கூடாதான், ராஜாவாட்டம் இருக்கிற பையனை போய் இப்படி அழுக்கா வச்சுருக்காளுன்னு எல்லாரும் வெய்யுவா, அதுக்காக தான்ப்பா நான் பார்க்குறேன். அம்மா உனக்கு சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு ஓட்டணும், யாரனா என்ன வேணாம் வச்சும் போட்டுமே, அதை பத்தி உனக்கு என்னம்மா சொன்னான். அதுக்கு சொல்றாளாம், சரி அதை பத்தி கூட நான் கவலைப்படலப்பா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும். பெண்ணை காணில் சிரிக்கும், இப்படி அழுக்கோட நீ இருந்தியானாக்கா உன்ன நப்பின்ன பார்த்தாள்னாக்கா அவ கை குட்டி சிரிப்பாளாம், ஷேம் ஷேம் பத்து ஷேம் சிரிப்பாளாம். அது உனக்கும் ஏற்புடையதில்லை எனக்கும் ஏற்புடையதில்லை, அதுக்காக நான் கூப்பிடுறேன்பா, நீ தீர்த்தமாட வரணும் நீராட வரணும். மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய் என்பதாக சொல்லுகின்ற அப்பேற்பட்ட சிறப்பை உடையவள் நப்பின்மை. அந்த நப்பின்மையை பார்த்து எழுப்புறாளாம். நப்பின்மை இதுக்கும் நப்பின்னாய்னு கூட்டாலும் அவள் ஏந்திருக்காதையே இருந்துட்டுருக்காளாம். அவள் பேசவே இல்லையாம். அந்த பேசுறத பேசாத இருக்கிறத பார்த்த உடனே அவள் பேரை சொல்லி கூட்டும் இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லி அந்த கிருஷ்ணன் சொல்லச்சு கிருஷ்ணனை அர்த்தந்தான் சொல்றான். ஹே கிருஷ்ண ஹே யாதவான்னு எல்லாம் கூப்பிடுறான் தன்னுடைய காரியத்துக்கு தகுந்த மாதிரி. தனக்கு பலம் சித்திக்கிறதுக்காக நப்பின்னியை ஹேளனமாக கூட கூப்பிடுறா. இவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருக்கோம், இன்னும் நீ அவனோட கூட இருந்துருக்கேன்ற மாதிரியும் இருக்கான். இது யார் சொன்னால் நானும் கண்ணனும் இருக்கோன்றது உங்களுக்கு, நீங்கள் வெளில இருக்கங்கோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா, அந்த வாசனையே காமிச்சு விடுறது என்பதாக சொல்லுவேன். கந்தம் கமழும் குழலி, அவன் கந்தம், அவன் சர்வகாமகா சர்வகந்தரகா கந்தகா என்பதாக சொல்லுகின்றான். அவன் எல்லா அழகையும் உடையவனாக இருந்திருக்கான், எல்லா விதமான வாசனையும் உடையவனாக இருந்திருக்கான் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கே கூட உன்னுடைய குழல் கற்றையினுடைய வாசனைதான் மனத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார். வாசம் செய் பூங்குழலால் திருவான நின்னானை கண்டாய் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். பிராட்டியினுடைய திருக்குழல் கற்றையினுடைய வாசனையை சொல்லத்து தொங்கீர கிருத்திரை மகிழா சுயமுத்தமங்கே எம் சர்வகந்தி சாதரமுத்வகந்தி. உன்னி சூடி கொடுத்த மாலைய சர்வகந்தகான்னு பேரை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான் சாதரம் உத்தகந்தி ரொம்ப ஆதரத்தோடு கூட அதை சாத்திக்கிறேன்னாக்கா இப்போ உனக்கு எப்பேற்பட்ட பெருமை இருந்துருக்கு. அதான் சொல்லி சொல்கிறார். எப்பவும் லோகங்களில் வரைச்சே லோகத்தில் பார்த்தோமானாக்கா
ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்ற பெருமை அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொட்டுதான். குணாயத்தம் லோகே குணிஷிக பதம் மங்கள பதம். இவனிடத்துல இருக்கிற சிறப்பான குணங்களை கொண்டுதான் இவன் நல்லவன் கெட்டவன் சொல்லி நல்லவன்ற வார்த்தையே வருது. ஆனா பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவனிடத்துல அந்த குணங்கள் அடைந்ததுனால ஞானம் பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியதா இருந்திருக்கிற குணங்கள்லாம் எம்பெருமானை அடைந்ததுனாலே நிறம் பெறுகின்றன என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரியாக அந்த பெருமாளுக்குமே அவரையும் நிரம்பெற செய்வது அந்த நப்பின்ன பிராட்டியினுடைய குழல் வாசனை. அத சொல்ற கந்தங் கமழும் குழலி கடை திறவாய், குழலி கடை திறவாய். இப்படிப்பட்ட வாசனையை உடைய திருக்குழக்கற்றையை உடைய நப்பின்ன பிராட்டியே நீ கதவை திறக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். உன்னுடைய திருவுள்ளம் உகந்து எங்களுடைய அடியார் குழாங்களாக இருக்கின்ற எங்களுடைய கதவை நீ திறக்கணும்னு கேட்கிறானா. அவ உள்ளேந்தே அவன் நினைச்சுக்கிறானா, மாதிரி பாதராத்திரியில வந்து கதவு திறக்கணும்னு சொன்னாக்கா எப்படி பாதராத்திரியில கதவு திறக்கிறது, இது ஒன்றும் நன்னாவே இல்லையே, இதுல ஒன்றும் ஒரு ஏற்புடையதா இல்லையேன்னு யோசனை பண்ற மாதிரி இருந்துருக்கானா. அதுக்கு பொழுது புலர்ந்ததுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், நீங்க பார்க்கணும். நீ கந்தங்குமடும் குழலியாக இருந்துருக்க, நாங்களும் உன்னோட சேர்ந்து கண்ணனோட சேர்ந்து நாங்கள்லாம் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்னவர்கள்லாம் அந்த விரதத்தை முடித்து வைக்கிறதுக்காக கண்ணனும் நீயுமாக சேர்ந்து எங்களுக்கு மலரை சூடி விரத சமாபனம் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாலாம். எல்லாம் சரிம்மா, இப்ப பாதராத்திரியில வந்து எழுப்புறீங்களேன்னு கேட்கிறாராம். அதுக்கு சொல்றானா, கோழி அழைத்தனகான். கோழி அழைத்ததுன்னா ஒரே ஒரு கோழி இருக்கும், அந்த கோழி கூப்பிடுறதோ என்னமோன்னா அதுக்கு சாமக்கோழின்னு பேரு. அந்த சாமக்கோழி அந்தந்த சாமத்துக்கு ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி ஜாமம்ன்றது அந்த ஒரு கால விசேஷம், அது இந்த ரெண்டு மணி காலத்துக்கு வரக்கூடியது. அந்த ரெண்டு மணி காலத்துக்கு ஒரு யாமம்னு சொல்லி சொல்றது, அந்த யாமத்தை தெரிவிக்கிறதாக இருந்துருக்கிறதா ஒரு கோழி. அந்த கோழி கூப்பிடுறது, கோழி அழித்தனக்கான் சூரியோதயம் ஆ போறதுன்னு வந்திருக்குமா சொல்றேன்னா, இந்த கோழின்னு சொன்ன உடனே திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் ஒன்று பார்க்கணும். கோழி கூவென்னுமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. கோழி கூவென்னுமால், கோழி கூவென்னுமால். யோ, பெருமாள் வந்து கண்ணன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு யாமம் ஒவ்வொருத்தரோட இருக்கிறதுன்னு ஒரு சங்கேதம் பண்ணிட்டு இருக்கார். அந்த திருவாயிரபாடியில் இருக்கிற தோழிகளுக்கு தனக்குன்னு குறிப்பிட்ட காலத்தை சொல்லக்கூடிய கோழி எப்பொழுது கூவ போறது என்று காத்துருக்காளாம். கோழி கூவென்னுமால் தோழி நான் என் செய்கேன், ஆழிவண்ணன் வரும் பொழுது ஆயிற்று. ஆழிவண்ணன் வரும் பொழுது ஆயிற்று. கோழி கூவிட்டுனா என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு தோழி என்று சொல்றாராம். இதே கோழிக்கே சத்தகழ்ச்சி கண்ணன் வந்துட்டான். கோழி கூவென்னுமால், மறுபடியும் கோழி கூவிட்டுனா என்ன பண்றதுன்னு அர்த்தம். ஒரு ஜாமம் முடிஞ்சு போயிடுத்துனாக்கா கண்ணன் விட்டுட்டு போயிடுவானே, இவ்வளவு விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போயிடுவானே, கோழி கூவிட்டுனா என்ன பண்றதுன்னு. அந்த சம்ஸ்லேஷ காலத்தையும் விஸ்லேஷ காலத்தையும் குறிப்பதாக இருந்திருக்கிறது கோழி கூவுதல் என்று. இங்கேயும் கோழி கூவுதலை சொல்லுகின்றார். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், ஒரு கோழி இல்லம்மா எங்கும் கோழி அழைத்தனகான், வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்திலையும் வந்து கோழி இடத்தினகான். வந்து அப்படின்னா உன் வாசலை பற்றி நிற்கிற மாதிரி எங்களை போலயே கோழியும் எல்லா இடத்திலையும் வந்து கூவுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். அதுக்கு அவ உள்ளேந்து அவ சொல்றான், நீ எப்போதும் பிரியாதவெல்லாம் இருந்துருக்கிறதுனால கோழி அழைப்பதும் இன்னும் எழுந்திருக்கணும்னெல்லாம் சொல்லியிருக்கோமே, இது வந்தும் கோழி அழைத்தனகான்னாக்கா இந்த சாம கோழியே எல்லா இடத்துலையும் வந்து கூவினாலும் கூவிக்கலாம், வேறு எதனா அடையாளம் இருந்தாக்கா சொல்லுங்கோ, அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருந்துதான்.
உள்ள இருக்கிற நசுன்ன பிராட்டி வெளியில இருக்கிறவர்களுக்கு. அதுக்கு தானே அர்த்த பதில் நான் சொல்றேன், அடையாளம் நான் சொல்றேன். நானு சொல்லுகின்ற மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினகான் மாதவி பந்தல். மாதவி பந்தல் லதா கிரகம்னு சொல்றது. இந்த நாயகி தனியாக அமர்ந்து இருப்பதற்காக, தோழிகளோடு விளையாடுவதற்காக ஏற்பட்ட இடத்திற்கு லதா கிரகம்னு பேர். அந்த லதா கிரகத்தில் இருந்திருக்கிற மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலினங்கள் கோவினகான், திரள் திரளாக கோவிலினங்கள் கோவுகின்றன என்பதாக சொல்லுகின்றார். முதல்ல கோயிலினங்கள் கோவினகான்னு சொன்னா, அந்த கோயில்கள்லாம் கோவுகின்றனாக்க, இது கோயில்கள் கூவுவது அதுவும் ஒரு அடையாளமா என்னன்னா, ஒரு கோயில் கூவினா அது அடையாளமாகாது. அதுக்காக சொல்ற கோயிலினங்கள் கோவினகான்னு சொன்னா, உங்களை மாதிரியே அந்த கோயிலுக்கும் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாத இருக்கிறதுனால ராத்திரியெல்லாம் கூட தூங்கலாம் அப்படின்னா, வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன், நாங்க வளர்க்குற கோயில் இல்லை, நீ வளர்க்குற கோயில்கள், உன்னுடைய வீட்டில் இருந்துருக்கிற மாதவி பந்தல் மேல உன்னுடைய வரவை எதிர்பார்த்து அது கூப்பிடுறது. ஆகையால மாதவி பந்தல் மேல் குயில பல்கால் கோயிலினங்கள் கோவினகான் திரள் திரளாக கூவுகின்றது, நீ தயிர் பழம் சோற்றோடு அடிசிலும் தந்து என்று சொல்லுகிற ரீதியிலேயே, உன்னாலே வளர்க்கப்பட்ட கோயிலினங்கள் உன்னை காணுவதற்காக கூவுகின்றன என்பதாக சொல்கின்றன. பார்க்கிறாளாம், அப்பவும் ஏந்திருக்கலாம், ரொம்ப சிரமப்பட்டு தூங்குற மாதிரி தோன்றதான். அதை பார்த்த உடனே அவளுக்கு தோன்றதான், பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் வாட. இது எங்காட்டில் இருந்துருக்கிற குயிலினங்களை கூட நீங்களே பயமுறுத்தி கூவ பண்ண கூட சொல்லிருக்கலாம். ஆகையால உங்களை நம்பி நான் ஏந்து வர்றதுன்றது சரியில்லை. இப்போ சூரியோதயம் ஆயிட போறதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமா தெரியலன்னு சொன்னாலாம். அதுக்கு சொல்றானா, பந்தார் விரலி பந்தார் விரலி அப்படின்னா, இது நாங்கள்லாம் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லாமல் ஒன்றும் வாய்மூண்டு இருந்துருக்கிறவளை பார்த்து அவ சொல்றாளாம். அவ ஒரு கையில பந்து, ஒரு கையில பெறவான் கண்ணன், அந்த கண்ணலால எட்டி பார்க்கறான். பார்த்தாக்க ஒரு கையில பந்து அணைச்சுண்டு, இன்னொரு கையில கண்ணனை அணைச்சுண்டு அவ படுத்துருக்காளாம். வேற ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்துருக்கான் பந்து. இந்த விபூதி, அந்த பந்துன்றது எம்பெருமானுடைய விபூதியை சொல்றது. அந்த விபூதிக்கு எம்பெருமான் ஒரு பக்கமாக இருந்துருக்க, அகார உக்காரம் மகாரம் என்பதாக சொல்லுகின்ற அகாரத்தினால பெருமாள் சொல்லப்படுகிறார். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயகதி என்பதாக, உகாரார்த்தம் பிராட்டி, மகாரார்த்தம் ஜீவன். அந்த பெருமாளும் பிராட்டியாக இருந்தன்ற பிராட்டியுமாக இருந்திருக்கிறவா ஜீவனை அணைச்சிந்து படுத்திருக்கான. ஆகையால பந்தார் விரலி என்பதாக அவளுடைய வயசு சொல்லக்கூடியது. கிருஷ்ணனுடன் பந்து விளையாடக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கிற சிறு பெண்ணே என்பதாக கூப்பிடுறார். ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசி அக்னின் ஆததீதா என்பதாக சொல்லுகின்றது. யாகம் பண்றதுக்கு எப்ப வயசு, குழந்தை பிறந்தவனாக இருக்கணும், முடி நரைக்காதவனாக இருக்கணும், அப்படி இருக்கிறவன் யாகம் பண்ண ஆரம்பிக்கலாம் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ நரைச்சவ வயசானவாலும் பண்ணலாம், அது வேற விஷயம். இது ஒரு அடையாளத்துக்கு சொல்றது. அந்த மாதிரி இவளை பார்த்து அடையாளம் சொல்ற பந்தார் விரலி, கண்ணனோட விளையாடக்கூடிய வயசு இருந்திருக்கவளே, பந்தார் விரலி பந்தார் விரலின்னு கூப்பிடுறார் அவர். அப்போ இவளை கூட்டுறது எப்படி, இதெல்லாம் விளையாட ராமாவதாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. விஸ்வாமித்திரர் ராமன் ஆயிச்சுட்டு போறார். ராமன் ஆயிச்சுட்டு போகச்சு ஜனகருடைய ஆசிரமத்தை மிதிலா பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போறார். ஜனகரும் அந்த வில்லை காண்பிக்கிறார், சிவதனுசை காண்பிச்சு, இது யார் அந்த வில்லை வளைச்சு இதில் அம்பு ஏத்துறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கறதுன்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், அதையால அதுக்காக காத்துருக்கேன்னு சொல்லி சொல்றார். அப்படி போயிட்டே இருக்கிறதே ராமர் மேலே பார்க்குறாராம். மேலே ஒரு ஆச்சரியம் நடக்கிறதாம். அந்த ஆச்சரியம் நடக்கிறத அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத விஸ்வாமித்திரர் பார்த்துட்டார்.
பார்த்த பிற்பாடு அவர் சொல்றார், வத்சராம தனுஷ்பஷ. அப்பா குழந்தை ராமா தனுஷ்பஷ, இந்த தனுஷை பார்ப்பா, நீ அப்புறம் மீதி எல்லாம் பார்த்துக்கலாம், அங்க மேல நடக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உனக்காக தான் அது நடக்க போறதுன்னு. மேல என்ன நடந்ததுன்னா, ஒரு பந்தே மூணு கலர்ல மாறித்தான், மூணு வர்ணத்துல மாத்தித்தான். சீதா பிராட்டி பந்த தட்டிந்தாளாம், ஏகோபி த்ரயைவ பாதி கந்துகோயம் காந்தாயாஹ கரதல ராக ரக்த ரக்தா. அந்த பந்து தட்டி தட்டி விளையாடுச்சு. அந்த பந்து சீதா பிராட்டியினுடைய கை பட்ட உடனே அந்த கையில இருக்கிற சிவப்பெல்லாம் பந்துல தெரியறதுதான், பந்து ஷேப்பா இருக்கிற பந்தா இருந்துருக்கான். அது பூமியில விழருது. அந்த பூமியில வந்து விழுந்த உடனே அந்த சீதா பிராட்டியினுடைய கால் நகங்களுடைய வெண்மை படுறதா அந்த பந்து மேல. அந்த ஷேப்பா இருந்த பந்து வெள்ளையா ஆயிடுதான். மறுபடியும் மேல எழும்புறதான், மேல எழும்பச்சே சீதா பிராட்டி பாக்குறாளாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி கையால தட்டுறதுக்கு. அந்த பாக்கச்சே அந்த கண்ணுல இருந்து படுறது ஒளி இருக்க அதனால அது கருப்பா ஆயிடுச்சான். அது என்னடா வேடிக்கை இருக்கு, ஒரு பந்தே கையில படைச்சே சேஃபா இருக்கு, கீழே படைச்சே வெள்ளையாயிடுச்சு, மறுபடியும் மேல எழும்புச்சே அது கருப்பா போயிடுச்சு, இது என்ன ஆச்சரியம்ட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காராம் ராமர். அத நீ பார்க்க வேணாண்டாப்பா, இத பாரு வத்சராம தனுஷ்பஷ்ய. விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி ஹரே விஹரசி கிரீடா கந்துகைரிவ ஜந்துபிஹி என்பதாக சொல்லுகின்ற பெருமாள் கிரீடையாகிற விளையாட்டு அந்த கந்துகங்களாலே எப்படி கந்துகன்னா பந்து, அந்த பந்தோட விளையாடுற மாதிரி ஜந்துக்களோட பெருமாள் விளையாடுறாருன்னு சொல்ற. அது வெறும் பெருமாள் விளையாட மாட்டார், பிராட்டியோட சேர்ந்து தான் விளையாடுறவராக இருந்துருக்கார். அப்ப சொல்லு, உங்க ரெண்டு பேர் ரெண்டு விளையாட்டுல யார் ஜெயிப்பா என்னன்றதுக்கு சொல்லச்சு. தாயகத்தை விளையாடுச்சு போடுப்போம். இப்போ வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்போம், போடு பார்க்கலாம், தாயம் விழுந்துருது, தாயம் விழுந்துருதுன்னு சொல்லிட்டு போடுவோம். அந்த மாதிரி இவா ஒரு பக்கம் ஜெயிக்கணும்ட்டு ஒரு கோஷ்டி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அவள் ஜெயிக்கணும் இருக்கணுன்றதுக்காக ஒரு கோஷ்டி இருக்கும். நாங்கள்லாம் எப்போவுமே ஒம்பட்சம்தான்மா, நீ ஜெயிக்கணுன்றதுக்கு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். பெருமாளும் நீயும் விளையாடினா கூட, உங்களோட கூட நான் இருந்தேன்னா கூட, உன்னுடைய ஜெயத்தை தான் நாங்க பாடுறவளாக இருந்துட்டு இருக்கோம். ஆகையால உன் கோஷ்டியில இருக்கிறதுனால நீயே என்னோட வந்து வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் வாட. உன்னுடைய மைத்துனனாக இருந்துருக்கிற கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்லும்படியாக என்பதாக சொல்லுகின்றார். நாங்கள்லாம் ஒம்பட்சமாக தான் இருந்துட்டு இருக்கோம், என்ன உன் மைத்துனனாக இருந்துருக்கிற பெருமாளையே கூட உன்னையே சொல்லும்படியாக சொல்லுகின்றான். நான் என்ன அப்படி பண்ணுவேன்னா, ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் அருளி செய்கிற உன்னெதிரியே நான் பிராட்டியை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்படியா எனக்கு அப்படின்னா, ஸ்ரீயஸ்ஸீஹி ஸ்ரீரங்கேசய தவச்சஹ்ருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொத்தோஹுப்யுச்சைஹி வயமிக பணமஹ ஸ்ருணுதராம். அந்த திருவுக்கும் திருவாகியே இருக்கிற செல்வனையே, உன்னுடைய சகதர்மச்சாரிணியாக இருந்திருக்கிற பிராட்டியை, பெரிய பிராட்டியை சொத்தோப்பிச்சைகி உன்னை உறக்கமா உறக்க ஸ்தோத்திரம் பண்ணோம்னாக்க, அதை காட்டிலும் இன்னும் உயர்ந்த குரல்ல கெட்டியான குரல்ல பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணும். சரி நீங்க பண்ணா பண்ணிக்கோங்க, நான் எங்கேனா போயிடுறேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. உன் எதிர்தான் பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நீயும் கேட்டுக்கணும் அப்படின்னாராம். ஸ்ரீயம் தோத்தவோம் பியுச்சைஹி வயமிக பணாமஹா ஸ்ருணுதராம். நீயும் கேட்கணும். திருஷவுதே பூஜாஹஸ்தாம் சுகதரள தாரே சிரவணதா. பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அந்த கண்கள் இரண்டும் அப்படியே காது வரைக்கும் நீண்டு போயிடுறதுதான் அந்த சந்தோஷத்தினால. அது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய சந்தோஷத்தினால அவருக்கு போனர் ஹர்ஷோத்கர்ஷாத்துஜோஹோ கஞ்சுக சதம் ஹர்ஷோத்கர்ஷாத்து. இந்த சந்தோஷத்தினால அந்த சொக்காயெல்லாம் போராது போயிடுதான், பெரிய பெரிய சொக்காயா போட்டுக்க வேண்டி போயிடுதான். இது அதுக்காக ஒன்னு ரெண்டு இல்ல, 100 சுக்கா போட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்பதாக சொல்ல. அப்போ
மைத்துடன் பேர் பாட. உனக்கு நாங்கள் உங்கள் பட்சத்துல இருந்து உன் பட்சத்துல இருந்து உனக்கு நல்லதை பண்ணுவதற்காக உன ஸ்தோத்திரம் பண்ணி நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்றதுக்காக உன் மைத்துனன் பேர் உன்னிடத்திலே கண்ணன் தோத்து போகணுன்றதுக்காக அவனிடத்துல சொல்றேன் நான். அதுக்கு தான் வர்ணம் நான். மட்டையடி உற்சவம்னு பண்ணுவா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமயத்துல பண்ணுவா. சில இந்த பக்கங்கள்லாம் ஒன்பதாம் உற்சவம் தீர்த்தவாரிக்கும் என்ன பண்றதுன்றது உண்டு. இந்த திருவேங்கடம்ல இல்ல இந்த அர்ஜீன உற்சவ சமயத்துல அந்த ஆறாவது நாள் இருக்கும்போது அகலகிரியன் பாசுரத்தும் போது மட்டையடி உற்சவம் ஆச்சரியமா நடக்கும் திருவேங்கடமுடியான் சொன்னதில்ல. இது மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு சமயத்துல மட்டையடி உற்சவம் பண்றது பிரணய கழகம்னு பேர் இருக்கு. நாங்கள்லாம் உன்னோட தான் சேர்ந்து போனானே உண்மை துணன் பேர் பாட. அப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க அப்படின்னு சென்றா மறை கையால் சிறாறு வளையலிப்ப. பெருமாள் சொன்ன மாசுகான்னு கை காண்பிச்சு. நீ என்ன சொன்ன அன்னைக்கு சீதா பிராட்டினால பவேயம் சரணம் ஹிவஹா என்பதாக சொன்னார். அங்க ராமபிரான் ஜெயிச்சுட்டார்ன்ற வார்த்தையை வந்து சொல்ற ராவண வதம் முடிஞ்சிருத்துன்னு சொல்லி சொல்றார் ஹனுமான். அப்படி சொன்ன உடனே ஐயோ நீ கணக்கு கணக்கு சத்தியமா இருந்ததுன்னாக்க நாங்கள்லாம் என்ன ஆகுமோன்னு அந்த ராட்சசிகளுக்கு எல்லாம் பயமாயிருக்கும். அந்த ராட்சசிகள்லாம் பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணா நீதான் என்னோட மோஷணம் பண்ணணும் என்பதாக. அப்படிப்பட்டவளாக நீ இருந்துருக்க, உன்னை அண்டி வந்திருக்கிறவர்களாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம். ஆகையால உன்னுடைய திருக்கையினாலே செந்தாக மறை கையால் சீராக வளையொலிப்ப. அந்த வளைக்கே ஒரு விசேஷணமா யாமின யாமீதி தவே வததி பரஸ்தாட்சணேன தன்வங்கியா கலிதானி புரோ வலயன்யாபரணானி ததைவ தலிதானி. நாயகன் நாயகி ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காளாம். நாயகன் சொல்றானா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றானா போயிட்டு வரான்னு சொன்ன போறேன்னு சொன்ன உடனே அந்த பிரிவை நினைச்சிருந்த உடனே இழைச்சி போயிட்டாலும் இந்த கையில இருந்த வளையல் மட்டும் தொடர்றான் கீழே கொட்டி விட்டோம். நயாமி அப்படின்னு கூடவே சொன்னானா உன்னையும் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னானா இது சொன்ன உடனே அந்த உடம்பு உப்பி போயிட்டான் வளையல்லாம் திட்டமா போயிட்டான் போராட போயிட்டான். இது ஒரு கவியினுடைய அனுபவம். யாமி நயாமி திதவே வததி பரஸ்தாதி க்ஷணேன தன்வங்கியாக கலிதானி புறஹா வலயான்யாபரணானி ததைவ தலிதானி சந்தாகமரை கையால் சீரார் வளையொலிப்ப. சீதா பிராட்டி காண்பிச்சா மாதிரி தபஸ்வா ஸ்ரீமதி பால பர்த்தர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத் யதி தத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா என்று ராட்சசிகள்லாம் புகுந்தா மாதிரி நாங்க ராட்சசிகள் இல்லாட்டாலும் உன்னுடைய பட்சத்துல நாங்க சேர்ந்திருக்கிறதுனால அவர்களையே நீ ரட்சணம் பண்றவளாக இருந்திருக்கச்சே ஆர்திராபராதிகளாக இருந்திருக்கிற ராட்சசிகளையே ரட்சணம் பண்றவளாக நீ இருந்திருக்கச்சே நாங்கள்லாம் உன்னை சரணம் அடைஞ்சிருக்கச்சே எங்களை நீ ரட்சணம் பண்ணாதிருப்பியா. ஆகையில உன்னிடத்துல சொன்னோம் என்ன பண்ணணும்மா நீ சந்தாமரை கையால் சீராக வளையொலிப்ப. வளையலுக்கு சீர் என்னன்னு கேட்டா வளையல் நழுவாது இருந்துருக்கிறது. அதாவது அந்த பிரிவுனால ஏற்படக்கூடிய வியசனத்தை அறியாமல் இருக்கிறது இருக்கு பாருங்கோ அதுதான் வளையலுக்கு சீராக இருந்துருக்கு. சீராக வளையொலிப்ப வந்து திரவாய் நீ வந்து திரவாய் உன்னுடைய அங்கேருந்தே பர்த்தண்டே ரிமோட்ல எல்லாம் திறக்க வேண்டாம் எனக்கு நீ ஏந்து வந்து திறக்கணுமா வந்து திறவாய் வந்து அப்படி கணக்கு நீ திறந்தேனாக்க எங்களுக்கு மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்னு சொன்ன எங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம் உண்டாகும். என்னம்மா அப்படி சந்தோஷம்னா அஞ்சு இந்திரியங்களுக்கும் எங்களுக்கு சந்தோஷம் வருமா கந்தங்குமழும் கமழும் குழலி என்பதாக சொல்றதுனால கந்தம் என்றதுனால கந்தம் அந்த மூக்குக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது வளையொலியினால காதுகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது
மகிழ்ச்சி வந்து திரவாய் மகிழ்ந்து மனசுக்கு உன்னுடைய ரூபம் இருந்துருக்கு. எல்லாம் என் செந்தாமரை கையால் சீரார் வழியளிப்பேன்றதுனால செந்தாமரை கை இருந்துருக்கு. அது ஸ்பர்சத்துக்கு அது தொடரத்துக்கு பார்க்கறதுக்காக அது ஒரு உன்னுடைய ஒட்டுமொத்தமான உருவம் கண்ணுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதாக இருந்துருக்கு. அப்படி பஞ்சேந்திரியங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு செயலை நீ எங்களுக்காக செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் திருவாயர்பாடியில் இருந்த ஆயர் சிறுமிகள் நக்கிண்ண பிராட்டியை குறித்து என்பதாக. இங்கு ஒரு ஐதிஹியம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானார் அவருக்கு திருப்பாவிஜியர் என்பதே திருநாமம். திருப்பாவையில் அவ்வளவு ஈடுபாடு கொண்டவராக எழுந்தருளியிருந்தார் எம்பெருமானார். இந்த எம்பெருமானையும் மத்தியான வேளையில் பிக்ஷைக்காக சென்றாராம். அப்பொழுது பெரியநம்புகளுடைய குமாரத்தை அத்துழாய் தனது கிரகத்தினுடைய வாசலில் எம்பெருமானார் அனுசந்தானம் பண்ணிட்டு வரதை பார்க்குற. இது கதவு திறந்துட்டு வாசலில் வரதை பார்த்த உடனேயே எம்பெருமார் மூர்ச்சையடைஞ்சு விழுந்துட்டாராம். அவர் அப்படியே விழுந்து சேவிக்கிறாராம். ஐயோ உள்ள போய் அவருடைய தோப்பனார் என்ன சொல்றாங்க, அத்தையும் கேட்குற சன்னியாசி இன்னொருத்தரை சேவிக்கக்கூடாது, நான் கதவு திறந்த உடனே இந்த பாஷிக்காரருக்கு என்னமோ ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன உடம்புடன் சரியில்லையா என்னன்னு தெரியல, இவர் போய் என்ன போய் விழுந்து சேவிக்கிறேர் என்னன்னு தெரியலையே சொல்றாராம். அதுக்கு அவர் சொல்றாராம், பெரிய நம்பிகள் உந்து முதல் இத்தன் பாசுரம் அனுசந்தானமோ என்பதாக. நீ வரைச்சே ஒந்து முதல் இத்தன் பாசுரத்தை சொல்லிட்டு வந்தேரா, அது செந்தாமரை கையால் சீரார் வளையளிப்பான்னு சொல்லச்சு உன்னை அத்துழாயாக நினைக்காது நப்பின்னை பிராட்டியாகவே நினைச்சு அந்த பிராட்டியின் இடத்துல விழுந்து சேவிக்கிற மாதிரி உன்னை சேவிக்கிறார் என்று சொல்லுகிறாராம். எதிராஜ சத்தத்து இல்லை சுவாமி தேசிகன் எம்பெருமானார் பிக்ஷைக்கு எழுந்தருளும் அழகை சாதிக்கின்றார். ஆரணநூல் வெளிச்சவை அழித்திடும் ஐதுகக்கு ஓர் வாரணிமாய் வாத கதலிகள் மாய்த்தவிரான் என்று அந்த எம்பெருமானாரை திருவரங்க தமுதனார் மங்களாசாசனம் செய்கிறார். அவர் ஒரு யானையாக சொல்லுகின்றார். லிச்சே லக்ஷ்மண யோகினாம் பதயுகம் தச்சாபராகச்சடா ரக்ஷாரோபண தன்யசூரி பரிஷத்து சீமந்த சீமாந்திகம் பிக்ஷா பர்யடனக்ஷணேஷு விபராஞ்சக்ரே கலத்கில் பிஷா யத்வின்யாசமிஷேண பத்ரமகரீ முத்ராம் சமுத்ராம்பராம். சமுத்ராம்பரன்னா பூமிக்கு பேர். சமுத்திரத்தையே ஆபரணமாக அம்பரமாக துணியாக உடையவள் பூமி பிராட்டி. அந்த எம்பெருமா அந்த பூமி பிராட்டி ஒன்று ஆசைப்படுறாளாம். எம்பெருமானார் பிக்ஷையும் போது பாதுக சாத்தின் எழுந்தருளுவதில்லை. அப்போ வெறும் திருவடியோடு பாதுக சாத்திக்காக எழுந்தருள்றோம். இந்த எம்பெருமானாருடைய திருவடியில் இருந்துருக்கிற சங்க ரேக பத்ம ரேக மத்ய ரேக முதலிய முத்திரைகள்லாம் அந்த பூமியில் படியறதான். அந்த திருவடியினுடைய வைப்பினால இந்த பூமியில் படியறதுனால இவள் எல்லாவற்றுக்கும் பத்ரமகரி முத்ராம் என்பதாக. அந்த பிராட்டிக்கு நெத்தி கெட்டுக்கிற மாதிரி இருந்துருக்கான் இதெல்லாம் அந்த முத்திரையை அடைகிறாக. அந்த எம்பெருமானாருடைய திருவடி அந்த திருவடி பட்டதனுடைய தூள் அது பாகவதாளுக்கெல்லாம் மிகச்சிறந்ததாக இருந்துருக்கு. ரக்ஷாரோபண தன்யசூரி பரிஷத் சீமந்த சீமாந்திகம் அவர்கள்லாம் அந்த தலையில அந்த அந்த திருவடி தூள் பட்ட திருவடி பட்ட பூமியினுடைய தூளை தலையில விட்டு தங்களுக்கெல்லாம் புருஷார்த்தம் கிடைச்சிட்டதாக நினைச்சிருக்கலாம். அப்படி எம்பெருமானாருக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு தொடர்பை ஐதிஹ்யம் மூலமாக பெரியோர்கள் சொல்வது வழக்கம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தங் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான்
பந்தாறு விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரிம்பாவாய் சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம்மகிஷா ஓ பிரம்மணிபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.